ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் பிரியா தமிழ். இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்லேயே வந்து சூப்பரான ரோஸ்ட் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறவங்க யூடியூப்பில் குக் வித் பிரியா தமிழ்னு சர்ச் பண்ணால் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக டிஸ்பிளேல வரும். அதில் ரெட்டில் சப்ஸ்கிரைபர்னு இருக்கும், அதை டச் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் டச் பண்ணால் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அந்த ரோஸ்ட்டுக்கு என்னெல்லாம் வேணுன்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து முன்னத்து நாள் ஆட்டி வச்ச இட்லி மாவு, பச்சரிசி மாவு, சர்க்கரை ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் வேணும். பச்சரிசி மாவு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இது வந்து டைரெக்டாக மாவில் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து கட்டி கட்டி ஆயிரும், அப்போ வந்து நல்லா கரைக்க முடியாது. அதனால தான் இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை வந்துட்டு மாவில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து இதே மாவில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணுறது வந்துட்டு நான் ஷூட் பண்ணல, ஆனால் ஒரு ஸ்பூன் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். சுகர் சேர்க்குறதுக்குன்னா நமக்கு ரோஸ்ட்டு தோசை சுடும்போது நமக்கு பின்னாடி வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரும், கோல்டன் ப்ரௌனில் வரும், அதுக்காக தான் சுகர் ஆட் பண்ணுறது. இப்போ வந்து எல்லாமே கலக்கியாச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். இப்போ இது வந்து பச்சரிசி மாவு போட்டனால ஒரு 10 நிமிஷம், 5 லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊறணும். மாவில் நல்லா கலந்துரும், அதுக்குள்ளே ஊறினா இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை வந்து தோசை மாவு வந்து இப்படி தான் இருக்கணும். இப்படி ஊற்றும்போது நமக்கு வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும். இப்போ வந்து கல் நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து இரும்பு கல்லில் தான் ஊற்றுறேன். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கல்லில் ஊற்றும்போது தோசை நான்ஸ்டிக்கை விட அதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம கல் எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து மூடி வச்சும் வேக வைக்கலாம், அப்படியேவும் வேக வைக்கலாம். நான் வந்து மூடி வைக்கல. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து எண்ணெய் சுற்றி வர ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஒரு 5 செகண்ட் போன அப்புறம் நம்ம வந்து தோசை கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். இப்போ இப்படி தேய்க்கும்போது நல்லா நமக்கு கடையில் இருக்கிற மாதிரியே ரோஸ்ட் வந்து கிடைக்கும். இது வந்து மூடி வச்சோம்னா இது வந்து இப்படியே வந்து எடுத்துடலாம். நான் வந்து ஒரு 5 செகண்ட் மட்டும் பின்னாடி திருப்பி போட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து எவ்வளோ அழகாக வருது பாருங்கள், பெய்யாமல் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இது லைட்டாக எடுத்தாலே போதும், அதுவே வந்துடும் தோசை. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ரோஸ்ட் மாதிரி சுடலாம் இந்த கல்லில். இப்போ நான் எடுக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ரோஸ்ட் மாதிரி வந்திருக்குன்றது. இப்போ அவ்வளோதான், இது வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ரோஸ்ட் வந்து ரெடி. கடையில் சாப்பிட்ற ரோஸ்ட் வந்து வீட்லேயே இனிமேல் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இன்னொரு தோசை அதே மாதிரி ஊற்றி காட்டுறேன். இப்போ அதே மாதிரி தான் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிட்டு ஒரு 5 செகண்ட் போன அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அது வந்து அதே மாதிரி தோசை கரண்டியில் வந்து தேய்ச்சி விடணும். இதே தான் நெய் தோசையும் இப்படியே தான். நெய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் வந்து சேர்த்துக்கணும். கல் வந்து தோசை ஊற்றும் போது நமக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்படியே ரொம்ப கல் சூடாகிட்டு அடுத்த தோசை ஊற்றும் போது தண்ணி தெளித்து அந்த தண்ணி வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது தோசையுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்படி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து விட்டுடலாம், எடுத்துக்கலாம் தோசையை. லைட்டாக எடுத்து விட்டாலே போதும், தோசை அழகாக பெய்யாமல் வரும். அப்படி பெய்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஆனியன் தேய்ச்சிக்கலாம். பெரிய வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அவ்வளோதான், திருப்பி போட்டு எடுத்துடலாம். இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும்.